வணக்கங்க. சாமானியன் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் நம்ம நாட்டுக்கு ரொம்ப பண சுழற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குதுங்க. அவன் சம்பாதிக்க பணம் அவன் செலவு போக சேமிப்பு போக மற்ற ஜனங்களுக்கு நம்ம உலகத்துக்கே சமுதாயத்துக்கும் வந்து பண சுழற்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இதனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படுறதுக்கும் இது காரணமாக இருக்குதுங்க. பணக்காரனர்கிட்ட இருக்கிற பணத்தை விட இந்த ஒவ்வொரு சாமானியன் சம்பாதிச்சு செலவு போக பண்ணுற பணம் வந்து பண சுழற்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்குதுங்க. சராசரி மனிதனுக்கு வந்து வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. விவசாயம் பண்ணுறான், தொழில் பண்ணுறான், பிஸ்னஸ் பண்ணுறான், ஆனால் எந்த வருமானத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவன் சேமிப்பு அவன் செலவு போக சேமிக்கிறதுக்கு அவனுக்கு பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் போதை வசூலில் மட்டும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க, இந்த இதுக்கு அடிமையாயிடுறான். அதனால் அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறேங்க. பீடி சிகரெட்டு குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், இதனால் யாருக்கு லாபம்? அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராஜா வந்து சண்டை பிடிச்சிட்டு வந்து கையில் உடம்புல காயம் இருக்கும், உடம்புல வலி இருக்கும், அதுக்காண்டி மருத்துவமாக தான் இந்த சாராயத்தை பயன்படுத்திருக்கிறான். அந்த உடம்புல உள்ள காயம் மறைஞ்சதும் அந்த இதுன்னு சொல்லிட்டு சாராயத்தை நிறுத்திடுவான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமானியம் வந்து தினந்தோறும் குடிக்கிற மாதிரி உடம்பு வலிக்குது, மனசில் கவலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினம் குடிச்சிக்கிட்டு இருந்தா நம்ம கையில் எப்படி பணம் தங்கும்? பணத்தை நாம் எப்படி சேமிக்கிறது? எல்லாரும் குடிக்கிறாங்களே, அது எப்படி தான் இருக்கும், அதை நாமளும் கொஞ்சம் குடித்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்துதுனால, மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு உந்துதுனால, க்யூரியாசிட்டினால் அவங்க போய் மொத மொத அதை குடிச்சிடுறான். அந்த தவறை நம்ம மொத தவறை நம்ம செய்யவே கூடாது. மனசு சொல்கிறத கேட்குறதா, அறிவியல் சொல்கிறத கேட்குறதா? மனசு சொல்லுந்தான், குடித்த பிறகு வந்து ஜாலியாக இருக்குது, அட இன்னும் குடிக்கலாம் தானே அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனால் அறிவியல் என்ன சொல்லுது? நமக்கு கிட்னி பாதிப்பு இருக்குது, கல்லீரல் பாதிப்பு இருக்குது, அதனால் இதை கூடாதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, அது வந்து ஒரு தற்காலிக மரணம். இந்த தற்காலிக மரணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைதானா? போதையினால் பணத்துக்கு பணமும் போச்சு, மூளை மலிஞ்சு போச்சு, உணர்வுகள் சீரழிஞ்சு போச்சு. இதனால தாங்க உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. இந்த இது தேவைதானா நமக்கு? வாழ்க்கையில் ஒரு பிடிப்போட ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கணுங்க. அது இல்லாததுனால தான் நம்ம மனசு அங்கே குடிக்கலாமா குடிச்சிட்டு படுத்துக்கலாமான்னு தோணுங்க. கமிட்மெண்ட்டோடு நம்ம ஒரு வேலையை நம்ம அன்றாட வேலை என்னவோ அதை பார்த்துட்டு உழைச்சோம்னா நம்ம மனசு அந்த பணம் போகாதுங்க. எனக்கு யாருமே இல்லைங்க, இந்த ட்ரிங்க்ஸு தான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை ஏமாற்றி உடம்பை இது பண்ணிக்கிறீங்க. அதை விட்டுட்டு வேறு புதுசாக ஒரு லாங்குவேஜ் ஒன்று கற்றுக்கலாம், கேரம் போர்டு இருக்குது, டிவி பார்க்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கு தானே, நட்பாக ஏற்றுக்கலாம்ல, மனசு நிம்மதியாக இருக்கும்ல. போத பக்கமே திரும்பக்கூடாதுங்க, முதல் தவற செய்யக்கூடாதுங்க. அப்படி மீறியும் உள்ளே போயிட்டீங்க, எப்படி வெளியே வர்றது? மருத்துவரை போய் பார்க்கலாம், இல்லை மறுவாழ்வு மையங்கள் இருக்குது அதுக்குன்னு தனியாக, அதை போய் பார்க்கலாம். இல்லைப்பா என்ன அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, வேறு ஏதாவது சிம்பிளாக ஐடியா இருக்குதுன்னு சொன்னால் வேறு என்ன பண்ணலாம்? குடிக்கிற எண்ணிக்கையை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளரில் புழிஞ்சு விட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரை கலந்து இந்த ஜூஸை குடிங்க. இதை சாராயமாக நினச்சிக்கிட்டு குடிங்க. இப்படியே ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாள்னு குடிச்சிங்கன்னா இது 4 தடவை மறந்துடும். மனசில் ஏக்கமே இருக்கக்கூடாதுங்க. மனசில் ஏக்கம் இருக்கிறதுனால தான் தப்பான வழிக்கு போகிறோம். மனசில் ஏக்கம் இல்லாமல் இருக்கணும்னா குடும்பத்தோடு பழகி பேசணும், நல்லா நண்பர்கிட்ட பழகி பேசணும், நல்லா ஹெல்த்தாக சாப்பிட்ணும், பொழுதுபோக்கு விஷயங்களில் நல்லா ஈடுபட்டு நிம்மதியாக இருக்கணுங்க. இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம பண இழப்பை தடுக்கலாம். வணக்கம்.